வணக்கம். நான் சுஷில் முருகேசன். மனைவிகள் ஜாக்கிரதை, இந்த தலைப்பில் இது வந்து நாலாவது வீடியோ. ஏன் இதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸு, என்ன கதை, இதெல்லாம் கடந்த வீடியோவிலே சொல்லிட்டேன். ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட்டு. இது கதைகள், ஆயிரம் ஆயிரம் கதைகள். ஒரு ஜோதிடனாக இருப்பதால் பல்லாயிரம் கதைகள் கிளைண்ட்டோட பிரைவசியை காப்பாற்றலாம். அதே நேரத்தில் இந்த பிரச்சனைகள் இது அப்படியே மைண்டுக்குள்ள வண்டு மாதிரி குடைஞ்சிக்கிட்டே இருக்கும். இந்த திருமணம், இந்த திருமணம் என்பதை புனிதமானது, என்னது பூர்வ ஜென்ம, இது இல்லை பூர்வ ஜென்ம தொடர்பு, என்னென்னமோ புனிதப்படுத்துதல், இது வந்து என்னென்ன நாச்சிக்கல், எதெல்லாம் புனிதப்படுத்தப்படுகிறதோ அங்கே வந்து கேள்விகள் கேட்க முடியாது. எங்கே கேள்விகள் கேட்கப்பட வாய்ப்பில்லையோ அங்கே வந்து அநியாயத்துக்கு மேலே அநியாயம் நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம மீட்டு புகழ் சின்மையை கூட இந்த பாயிண்ட்டை சொல்லியிருந்தாங்க ஒரு இன்டர்வியூவில். புனிதப்படுத்துதல் கூடவே கூடாது. புனிதப்படுத்துதல் என்பது ஒரு நன்றி உணர்வாக இருக்கும் வரை பிரச்சனை கிடையாது. ஆனால் இங்க நடக்கிறது வேற லெவல்ல போயிருது. எத்தனை எத்தனை வாழ்க்கைகள் நாசமா போயிருது. இதுல ஒரு குயிக் டேஷனும் இருக்காது. அதாவது பிரச்சனை, இந்த பிரச்சனை சீரியஸ் அப்படிங்கிறது அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஒரு 7 நாள்லேயோ 10 நாள்லேயோ தெரிஞ்சிடும். ஆனாலும் அம்மாவுக்கு சொன்னால் அம்மா ஃபீல் பண்ணுவாங்க, அப்பாவுக்கு தெரிஞ்சால் அப்பா அறிவாளை தூக்கிடுவார், இப்படி சில தயக்கங்கள். அதுக்கப்புறம் ஒரு காலகட்டம், அதுக்கு பிறகு விதி இல்லாத குறைக்கு அம்மா காதில் சொல்கிறது. அந்த அம்மாக்காரி வந்து ஐயோ இப்படியெல்லாம் வந்து பண்ணப்படாதீ, இதெல்லாம் நம்ம அது என்ன சொல்கிறது, நம்ம வம்ச வருஷத்துலேயே கிடையாது, இதெல்லாம் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போகும். சரி, மறுபடியும் ஒரு காலகட்டம் வரும். அப்போ அந்த அம்மாக்காரியே வந்து அப்பங்கிட்ட காதில் சொல்லுவார். உடனே அப்பங்காரன் கத்தியை தூக்கு, கம்பை தூக்கு, புலி வேஷம்லாம் போட்டு திருப்பி ப்ராக்டிகாலிட்டி வந்துடும். ஏய் என்னடா இது, நம்மக்கிட்ட சண்டை போட்டுட்டு தனியே இருக்கானே நம்ம தம்பிக்காரன், அவன் நக்கல் பண்ணுவானோ, இல்லை நம்ம மாமனார் வீட்டில் நம்மளை கேவலமாக நினச்சிடுவாங்களோ. மாமனார் வீட்டில்னால் இவர் பெண் எடுத்த மாமனார். இப்படி போட்டு செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி கடைசியில் வந்து போவாங்க. அது ஸ்டேஷனுக்கு போனால் ஸ்டேஷன் லெவல்லையே வந்து அதை பஞ்சாயத்து பண்ணி சமாதானமாக அனுப்பிடுவாங்க. சரி, அதை மீறி மறுபடி கோர்ட்டு, கோர்ட்டுக்கு போனால் அங்கே வந்து கவுன்சிலிங்கு அது இது இல்லை. இது இந்த கேப் வந்து இப்போ குறைஞ்சிக்கிட்டு வருது, அது ஒரு சந்தோஷம். இப்போல்லாம் ஒரு 6 மாதத்தில் முடிஞ்சிருதுன்னு நினைக்கிறேன். அந்த காலத்துலலாம் வந்து பொண்ணு வந்து பாட்டியே 1000, அது ஒரு பக்கம். இது இந்த விவாகரத்து வரைக்கும் தான். அதுக்கப்புறம் இந்த மறுவாழ்வுன்னு சொல்கிற மாதிரிங்க, அங்கே தான் இன்னும் பெரிய சிக்கல். இப்போ வந்து என்னடானா, விட்டு போனவன் மறுபடி
அதாவது வந்து செகண்ட் சேல்ஸ் மாதிரி. இதெல்லாம் வந்து ரொம்ப கொடுமை. இதெல்லாம் நடப்பதற்குள்ளான காரணம் என்னன்னா புனிதப்படுத்துதல். என்ன புனிதப்படுத்துதல்? பெரியார் வந்து நாட்டு நாட்டிலே சொல்லியிருக்கார், இது ஒரு ஒப்பந்தம். என்ன ஒப்பந்தம்? ஏதோ ரெண்டு பார்ட்டி இருக்காங்க, இந்த ஒப்பந்தத்தால் ரெண்டு பார்ட்டிக்கும் ஏதோ சில சௌகரியங்கள் ஏற்படுகிறது, அவ்வளோதான். எப்போ வந்து ஒப்பந்தம் மீறப்படுகிறதோ பாதிக்கப்பட்டவர் வந்து கண்டுக்கிற வேண்டியது தான் பெரியார். அதனால்தான் அவர் பெரியார். இந்த லெவலுக்கு போகிறதுக்கு என்னெல்லாம் காரணம் இருக்க முடியும், அதான் வந்து இந்த தொடர்புடைய நோக்கம். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர். இது ஆரம்பத்திலே வந்து பைசல் பண்ணிக்கணும், இது நமக்கு பொருந்துமா பொருந்தாதான். இது வந்து இந்த ஜாதக பொருத்தம், கல்யாண பொருத்தம், பத்து பொருத்தம், அது வேற. நான் சொல்லிக்கிட்டு வர்றது வந்து பயாலஜிக்கல், சைக்கலாஜிக்கல், எக்கனாமிக்கல், பொலிட்டிக்கல் எல்லாமே வருது இதில். நான் இது வந்து என்னுடைய கவலைக்கு காரணம், இன்னைக்கு வந்து ஒரு பேரழிவு உலகத்துக்கு காத்திருக்கு. என்ன நல்லா தானே இருக்கா, எல்லாம் நல்லா தானே போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கிறது ஒரு அறியாமை. அது வந்து புட்டு வச்சிருச்சு, புட்டு வச்சிருச்சு. ஜான் எஃப் கெனடி சொல்கிறார், உலகத்தின் ஏதாவது ஒரு நாட்டில் ஏதாவது ஒரு மூலையில் ஒரு வறுமை, ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அது உலகமெல்லாம் பரவுறதுக்கு ரொம்ப காலம் பிடிக்காது. இப்போ இந்த ஓஷோ, ஓஷோவின் புஸ்தகம்லாம் படிச்சிருப்போம். அதில் அவர் வந்து மேலை நாடுகள், கீழே நாடுகள் அப்படின்னு பிரித்து பேசிட்டுப்பார். மேலை நாடுகள் ஆண்தன்மை கொண்டவை, கீழே நாடு பெண்தன்மை கொண்டது, இப்படி பொதுமைப்படுத்தி நிறைய பேசியிருப்பார். ஆனால் நியூயார்க்கில் என்ன நடக்குதோ அது இங்கே இப்போ நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கே நான் வந்து புனிதப்படுத்தணும் சொல்ல மாட்டேன், அதே நேரத்தில் என்ன இது இந்த யூஸ் அண்ட் த்ரோ, யூஸ் அண்ட் த்ரோ இதுவும் வேலைக்காகாது. ஏன்னா இப்போ ஒரு பெட்டர் மார்க்ஸ் லைட்டு காமெடிக்கே வருவோம், அதில் மேண்டல் இருக்குது, அதுதான் வெளிச்சத்தை கொடுக்குது. ஆனால் அது தொட்டால் பஞ்சாக போயிடும். இது பெட்ரோமாக்ஸ் லைட்டை பற்றி தெரியாத பக்கி எத்தனை பெட்ரோமாக்ஸ் லைட்டை வாங்கினாலும் செந்தில் மாதிரி அந்த மேட்டில் பிச்சு தான் போட்டுரும். சரி தான் சொல்லுவாங்க, என்னது ஊரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானத்தை கீறி வைகுண்டத்தை காட்டுறேன்னான்ட்டு. அந்த மாதிரி ஏற்கனவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கையை சரிபடுத்திக்க முடியாத பக்கி இன்னொரு வாழ்க்கையை அதுக்கு ஆசைப்படுறது, ஸ்கெட்சை போடுறது, இதெல்லாம் வந்து பைத்தியக்காரத்தனம். இதை சொல்லுவான், அறுக்க மாட்டாதான் இடுப்பில் அரடஜன் அருவா இல்லைன்னு. அப்படி இங்கே வந்து விஷயம் ஒன்று தான், என்ன விஷயம் ஒன்று தான், அதை நாம் பார்க்குற பார்வை தான் டிஃபர் ஆகுது. இப்போ நான் வந்து ஏற்கனவே சொன்னேன், திருமணம் ஆகும் வரை ஆண்கள் பலவிதம், அதை புருஷன் அப்படிங்கிற பொசிஷனுக்கு வந்துட்டால் ஒரே விதம். அதே போல் பெண்கள்,
திருமணத்துக்கு முன் பலவிதம், பஞ்சாரின் ஆயிட்ட ஒரே விதம். இதை உடைக்கணும், இதை உடைக்கணும். இதுக்கு தடையா இருக்கிறது எதுன்னா சமூகம். இப்ப பெண்கள் வந்து ஆண் பெண்ங்கிற வித்தியாசம்லாம் வந்து பிசிக்கல் பயாலஜிக்கல் அவ்வளவுதான். மற்றபடி உயிர்களின் ஆழ்மன துடிப்பு என்னடான்னா உயிர் வாழ்தல், இனப்பெருக்கம் செய்தல், பரவுதல், இந்த துடிப்புகள் தான் பல்வேறு விதமாக வெளிப்படும். இப்போ நான் வந்து ஒரு முறை ஃபேஸ்புக்கில் தொடர் பதிவுகள் போட்டேன். பெண்கள் ஏன் வயசை குறைச்சி சொல்கிறாங்க, பெண்கள் ஏன் சோத்துக்கு இல்லைன்னா கூட அழகாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, எதுக்கு இந்த கவைக்குதவாத விஷயத்துக்கெல்லாம் குதூகலமாயிடுறாங்க, இது இப்படி அனலைஸ் பண்ணி எழுதிக்கிட்டு வந்தேன். அதாவது பெண் என்பவள் அவளுடைய சர்வைவலுக்கு எது நல்லதோ அந்த உணர்வுகள் அவளுடைய ஜீன்லேயே இருக்கும். என்னது மனு தர்மம் இதெல்லாம் வந்து அந்த பக்கத்தில் வந்து 2000 வருஷம் சொல்கிறீங்க, எங்கள் பக்கத்தில் பிரம்மங்கார் வந்து 5000 வருஷம் சொல்லியிருக்காரு. 5000 வருஷமாக மனு தர்மம் அமலில் இருந்திருக்கிறது. பெண் என்பவள் பாவையோடியில் பிறந்தவள், பெண் என்பவள் அலைவாயும் மனதை கொண்டவள். படிச்சு சொன்ன என்ன அவசாரி, இது வந்து நான் சொல்லலை, மனு தர்மம் சொல்லுது. அத மகாபெரியவா அவாளுன்னு சொல்லியிருக்கா. கலைஞர் வந்து பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்தா போச்சு போச்சு எல்லாம் போச்சு, என்ன போச்சு போச்சு எல்லாம் போச்சு, எல்லாம் அவசாரியாகத்தான் ஆக போறான். அதே போல் இந்த வேலைக்கு செல்லும் பெண்கள் இதை பற்றியும் இதே ரேஞ்சில் தான் கமெண்ட் பண்ணியிருக்காரு. இதன் காரணமாக பெண்கள் வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள், அதாவது அவங்க வாழவே இல்லை, என்ன வாழவே இல்லை, வாழ்தல் அப்படின்னா என்ன, தன்னுடைய எண்ணங்களை செயலாக்குதல். அதுக்கு வந்து இந்த சமுதாயமோ குடும்பமோ அனுமதிக்கிறதே இல்லை. அவங்களுக்கு உள்ளுக்குள்ள வந்து சப்கான்சியஸா ஒரு நப்பாசை இருக்கும், காலம் மாறும், என்ன காலம் மாறும். வாத்தியார் கூட ஏதோ பாட்டு பாடியிருக்காரு பாருங்க, எங்கே போய்விடும் காலம் அது என்னையும் வாழ வைக்கணும். அப்படி உள்ளுக்குள்ள அவங்களுக்கு இருக்குது. அதனால தான் வந்து அவங்க வயசாகிறதை ஏற்றுக்கிறது இல்லை, வயசை குறைச்சி சொல்லுவாங்க. சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சந்தோஷப்படுவாங்க. இந்த ஆண்கள் இவன் மட்டும் சந்தோஷமாக வாழறான்னு நினைக்கிறீங்களா? ஒரு வெங்காயமும் கிடையாது. இப்போ மேலே போட்டிருக்கிற கோட்டு புதுசு, உள்ளே போட்டிருக்கிற பனியனை பொத்தலாம் இருக்குது, பக்கிங்க எல்லாத்தையும் மறைச்சி வச்சு கெத்தை காட்டி காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கான். இங்கே வந்து இங்கே வந்து தேவை என்பது ஒரு மாறுபட்ட பார்வை. மாறுபட்ட பார்வைனா இல்லாத பார்க்கறது கிடையாது. இத்தனை காலம் வந்து நீங்கள் ஊதி பெருக்கப்பட்ட அந்த வீக்கத்தை தான் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. நான் வந்து உள்ளதை பார்க்க சொல்கிறேன். யதார்த்தம், யதார்த்தவாதி பகுஜன விரோதின்னு சொல்லுவான். அந்த காலம்லாம் போச்சு. ஏன்னா பொய் பொய்யா சொல்லி எல்லாருக்கும் சளிப்பாயிருச்சு. இப்போ பாப்பா 15 நிமிஷம் முடிஞ்சிருச்சு, இன்னொரு கிளாஸில் கண்டினியூ பண்ணுறோம். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.